வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வளர்க தமிழ் நான் ஒரு தமிழ் உமாகாந்தன் இப்போ நான் இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா புசங்கம் பள்ளத்தாக்கு அதாவது வந்து புஜங்கம் பள்ளத்தாக்கு லிம்பா பூஜாங் பூஜாங் வெள்ளி என்ற பெயரால் வந்து இன்று வரையில் மக்கள் அழைக்கப்படுற ஒரு இடத்துல தான் நான் இருக்கேன் இது வந்து என்னோடய 13வது விசிட் இந்த இடத்துக்கு வந்து நான் 13 தானே வந்திருக்கேன் பல வருஷமாக அது இந்த இதை பற்றி வந்து ஒரு புத்தகம் வந்து தத்து நடராஜா அவர்கள் சோழன் வென்ற கடாரம்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை நம்ம தான் ப்ரோமோட் பண்ணி நிறைய இடத்துல விற்றோம் ஒரு 6-7 வருஷமாக இந்த விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த வருஷம் தான் வர முடியல ஏன்னா பிகேபினால் ஒவ்வொரு வருடமும் தமிழ் பள்ளி மாணவர்களாகட்டும் கல்லூரி மாணவர்களாகட்டும் நாங்கள் கூட்டு வந்துக்கிட்டுருக்கோம் இந்த இடத்துக்கு ஏன் வரணும்னு ஒரு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் மிகவும் நேர்த்தியான நியாயமான காரணங்கள் இது வந்து நம்ம அடையாளம் மட்டும் இல்லை நமக்கான உரிமை மட்டும் கிடையாது இதுதான் நம்ம இருக்கிற ஒரே ஆதாரம் இந்த மலேசியா மண்ணுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு வந்து 2000 வருட உறவு நம்ம இங்கே சஞ்சை கூலிகளாக வரலை அது வரலாற்று பூர்வமான ஒரு பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் 2000 வருடத்துக்கு முன்னாலே தமிழர்கள் இந்த மலேசிய மண்ணில் ஆண்டார்கள் அவர் தான் வந்து அந்த சிவிலைசேஷன் அந்த ஒரு தமாடுன்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறு ஆரம்பித்ததே வந்து தமிழர்கள் தான் இருக்க ஒரு ஆதாரம் தான் இந்த இடம் ராஜேந்திரன் சோழன் இந்த இடத்தில் கால் தடம் பதித்தார் என்பதே வரலாற்று பூர்வமான உண்மை ஸோ இந்த லிம்பா பூஜாங் சுசங்கம் பள்ளத்தாக்கு இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சில சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னா எப்பயுமே எதை சொன்னாலும் வந்து ஒரு போரிங்காக இருக்கும் இது என்ன சிஜாரா பற்றி இதாக படித்தோம் இங்கே அங்கே படித்தோம் அப்படின்னு தாண்டி சில சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமாயணம் வந்து ஒரு கதையா இல்லை அது ஒரு காவியமா இல்லை வரலாற்று பூர்வமான விஷயமா என்பது வந்து இன்னும் பல பேருக்கு ஒரு குழப்பம் அது வந்து வரலாற்று பூர்வமான உண்மையாக இருக்க பட்சத்தில் அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ராவணன் கோட்டன் ஒன்று இருக்குது அது வந்து அவன் மலை உச்சியில் ஒரு கோட்டை இருக்குது ஸ்ரீலங்காவில் இன்றளவில் அப்படி இருக்குது அதே பார்த்திங்கன்னா ராமர் பாலம் என்பது பாலமும் நம்ம கண் கூட பார்க்க முடியும் சேட்டலைட்டில் ஸோ அது உண்மை கதையாக இல்லை கட்டி அப்படி ஒரு ஒரு உண்மையாக இருந்தால் எப்படி வந்து ஜெடாயுலாம் பறக்கும் பறந்து போவாங்க விமானத்தில் ஏற்றிட்டு போனாங்க ஸோ நிறைய கதைகள் இருக்கும் ஸோ இப்போ இன்றளவில் வந்து இந்து மதம் சார்ந்த பல விஷயங்களும் சரி தமிழர்கள் சார்ந்த பல விஷயங்களும் சரி எதுவும் ஆணித்தரமாக சொல்ல முடியாத பட்சத்தில் இருக்குது ஏன்னா வந்து அறிவியலே நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் நம்ம கலைக்கும் நம்மளுக்கு பின்னால் தான் அறிவியல் இருக்கு என்பது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரெண்டு வகையான அந்த லிம்பா பூஜாங் பற்றி சொல்ல போகிறேன் முதலாவது வந்து இந்த லிம்பா பூஜாங் என்னன்றது அடுத்தாப்பில் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கதை இருக்குது அது வந்து கொஞ்சம் காவியங்கள் ஒரு நாவல் அந்த நாவலில் வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த இடத்துக்கு வந்ததை பற்றி இருக்குது அந்த புத்தகம் பெயர் வந்து கடல் புறா என்ற ஒரு புத்தகம் ஸோ அந்த புத்தகத்துக்கும் இந்த லிம்பா பூஜாங்க்கும் என்ன சம்பந்தன்றதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நோட் இருக்குது அந்த நாவலில் நான் படித்த சில விஷயங்கள் வந்து உண்மையாக பொய்யான கடலுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அதுக்குள்ள ஆதாரப்பூர்வமான பல விஷயங்கள் வந்து சம்மந்தமாக இருக்குது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா லிம்பா பூஜாங் வந்து தாய்லாண்டில் ஆரம்பித்து கங்கை நகரம் அதாவது கங்கா நகரம்னு சொல்லுவாங்களேன் அது வரைக்கும் லிம்பா பூஜாங் லிம்பா பூஜாங் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து ஒரு காலத்தில் வந்து சோழன் வந்து பாதி உலகத்தை ஆண்டார் என்ற ஒரு வரலாறு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இந்த மறு உலகம் பாதி இன்னொரு பாதி உலகத்துக்கு போகிறதுக்கும் வணிகம் செய்கிறதுக்கும் அவங்க துறைமுகம் தேவைப்பட்டுச்சு அவங்க கப்பல்லாம் பார்க் பண்ணுற ஒரு போர்ட் அதாவது துறைமுகம் அப்படி தேவைப்படும் போது தான் இந்த இடத்த அவங்க கண்டுபிடிச்சதா ஒரு வரலாறு இருக்குது ஸோ இப்போ என்னென்னு இப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில இடங்கள் வந்து இந்த கோயில்கள்லாம் ஏற்கனவே இருக்குது சண்டி அப்படின்னு கோயில்கள் தான் சண்டி வந்து கோயில் சொல்லுவாங்க அங்கூர் வாட் நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக இருக்கும் அதை வந்து அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி மலேசியாவில் அந்தளவுக்கு பாதுகாக்கப்படுதா என்பது பெரிய கேள்வி இடையில வந்து லிம்பா பூஜை உடச்சிட்டாங்க அப்படின்னு இதுமாரி நூற்றுக்கணக்கான சண்டிகள் இருக்குது அதில் ஒரே ஒரு சண்டி தான் உடச்சதுக்கு ஆகுன்னாங்க அதுலேயே தெரிஞ்சுக்கிங்க இந்த லிம்பா பூஜை பற்றியும் நம்ம வரலாறு பற்றியும் நம்ம தலைவர்களோ இப்போ இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வல்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேங்க பார்த்துக்காங்க இப்போ ஒரு வந்து கிறிஸ்துவ மதத்தினர் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் வந்து எந்தெந்த நாட்டை போய் கொங்க பண்ணுறாங்களோ அங்கங்கே அவங்க மதத்தை அவங்க பரப்புரை செய்வாங்க அதாவது ஒரு சர்ச்சு போய் கட்டுவாங்க நிறைய பேர் கிறிஸ்தியனை மாற்றுவாங்க அதே தான் இஸ்லாமியம் அதுதான் வந்து எல்லாருக்கும் அந்த ஐடியாலஜி என்பதை உலகத்துக்கு பரப்பணும் என்பது தான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம் இது வந்து இம்பீரியலிசம்னு சொல்லலாம் இம்பீரியலிசம்னா டசா பல்வாசன் கோசு அந்த அடிப்படையில் தான் வந்து இதை ஆரம்பித்து விட்டதே வந்து தமிழர்கள் தான் சோழன் வந்து பாதி உலகத்தை ஆண்டார் என்பது வரலாற்று பூர்வமான உண்மை அந்த பட்சத்தில் என்ன பார்த்தீங்கன்னா சோழனோட வம்சத்தில் உள்ள ராஜேந்திர சோழன் வந்து கடல் புறா என்ற நாவலில் ஒரு விஷயம் ராஜேந்திர சோழன் என்ன செஞ்சாங்கன்னா மலேசியாவுக்கு வந்ததாக ஒரு கதைகள் இருக்குது அதாவது அவரும் அந்த எந்த ஒரு புயலிலோ கவராத ஒரு பயங்கரமான ஒரு கப்பலை செஞ்சாங்க அந்த கப்பல் பேர் வந்து கடல் புறா அந்த கப்பலில் வந்து 100 போர் வீரர்கள் 100 ஆர்கிடெக்ட்ஸ் அதாவது இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடியவர் இருக்காங்க மிச்சம் 100 பேர் வந்து வேலையாட்கள் இவங்களை வச்சு நிறைய சாம்ராஜ்யத்தை அவங்க பிடிச்சி உருவாக்குனாங்க அப்படின்னு அப்படி வரும்போது தான் ராஜேந்திர சோழன் வந்து கடாரத்தில் வந்து இறங்கினாங்க இங்கேருந்து அவங்க 5 இடத்துக்கு போனதாக ஒரு வரலாறு இருக்குது அதாவது கடாரத்தில் இறங்கி கடாரிலேருந்து 5 இடமாக பிரிஞ்சுது அதில் வந்து கடாரம் மல்லபுரம் மலாக்கா சிம்மபுரம் சிங்கப்புரம் இது எல்லாமே சக்ஸஸ் ஆனது இந்த சைட் போன திருங்கானு கிளந்தன் சைட் போயிருக்காங்க ஆனால் அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை ஏன்னா ஃபுல்லாக காடு மண்டி இருந்ததுனால சிங்கம் பார்த்துச்சான் தெரியாமே தெரிஞ்சான் சிங்கப்பூர்
அதனால சிங்கப்பூரே வந்துச்சான். இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு டெஃபினேஷன் யாராவது கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டால் இல்லை. அந்த சாம்ராஜ்யம் வந்து சிங்கத்தின் அடிப்படையை கொண்டதுனால அது சிம்மபூரேன்னு அழைக்கப்பட்டுச்சு. சிங்கப்பூராவா கடாரம் கிடா, நீங்கள் வந்து அது பொய்யா இருக்கிற பட்சத்தில் எதுக்கு இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒர்க் ஆஃப் கடாரம் ஒர்க் ஆஃப் கடாரம் சொல்கிறாங்க. ஸோ கிடா வந்து 100% மலேசிய இன் தமிழர்களால் உருவாக்கப்பட்டது, ராஜேந்திரனால் உருவாக்கப்பட்டதுன்றது தான் வரலாற்று பூர்வமான உண்மை. 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தீங்கன்னா எங்கே போனாங்க என்பது தான் வந்து பெரிய ஒரு கொடுமை. இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா தமிழர்களுக்கும் இதான் பிரச்சனை. அவங்க பெரிய லெவலுக்கு வராங்க, ஆக்காஃப் இல்லை, சரியான ஒரு நம்மளுக்குள்ள ஒரு நேர்த்தியான ஒற்றுமை இல்லாத தான் இவ்வளோ பெரிய பிளவுக்கும் இவ்வளோ பின்னடைவுக்கும் காரணம். அது என்பது தான் ஒரு வருத்தமான ஒரு உண்மை. இது ஒரு கோயில், அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு இடமா நீங்கள் போனீங்கன்னா ஒரு கோயில் கட்டுவாங்க. எதுக்குன்னா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்கள் மதத்தை நாங்கள் பரப்போடு செய்கிறோம் அப்படின்னு. சரி, இந்து மதம் என்பது வந்து வைணவம் சைவம் என்று பிரியும், சனாதன தர்மம் என்பது சைவம் வைணவம் என்று பிரியும். ஸோ ராஜேந்திர சோழன் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் சிவ வழிபாடு உள்ளது. ஸோ இது வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னா இது மூலமாக ஃபேம் சேர்த்துக்கல, இந்த கோயிலுக்கு ஃபேம் வேணும். நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இது செய்கிறதுக்கு பேசாமல் ஒரு 4 பாட்டு நினச்சி ஃபேம் கூட கிடைக்கும், ஆனால் இங்கே வரதுக்கு காரணம் அது கிடையாது. என் ஃபேமியே வந்து இந்தமாரி விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் பாய்க்கணும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த கோயிலுக்குள்ளே போவோம், என்ன இந்த கோயிலோட வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த இடம் வந்து இதுங்க தான் சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கத்தை வந்து உள்ளுக்கு மியூசியமில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சண்டி ஆகட்டும், எனக்கு பின்னால் இருக்கிற அந்த சண்டி ஆகட்டும், அந்த சண்டி ஆகட்டும், இது போன்று 100 கணக்கான சண்டிகள் இந்த மலேசிய மண்ணில் இருக்குது. ஒன்று யோசிச்சு வச்சுக்கோங்க, இந்தமாரி ஒரு கோயில் கட்டுறதுக்கு 1000கணக்கான மக்கள் வேண்டும். அப்போ கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து அந்த மலேசியாவுக்கு வந்த அந்த 300 தமிழர்களும் ராஜேந்திர சோழன் வம்சத்தினரும் இன்னும் எவ்வளோ பேர் இந்த மலேசியாவில் இருந்திருப்பாங்க. இந்த இடம் வந்து யுனெஸ்கோ வந்து ப்ரீசர்வ் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்துருச்சு, அங்கீகாரம் கொடுத்துருச்சு. ஆனால் என்னென்னா ப்ரீசர்வ் பண்ணப்பட்ட இடத்துல உள்ள வரலாறு யாரும் மாற்றக்கூடாது என்பது தான் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தும் அதுக்கான வேலைப்பாடுகள் சரியாக நடக்கவில்லை. இங்கே நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. நான் 13 தடவை வந்தேன்னா ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு விஷயமா குறைஞ்சிக்கிட்டுன்னு நான் சொல்லுவேன். மியூசியமில் போய் பார்த்தா இது தமிழர்கள் வரலாறாக இருந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ வேறு இனத்தவருக்கு உரிமையாக போய்கிட்டு இருக்கு. இது தப்பு அவங்கள சொல்கிறதா, இந்த இடத்த கண்டுக்காத நம்மளை சொல்கிறதா, மற்றவங்க கூறி கை காட்டி இதுதான் தப்புன்னு சொல்கிறதுக்குனால நம்ம சைட் என்னென்ன தப்புன்னு பாருங்கள். தமிழ் பள்ளிகளுக்கும் கல்லூரியில் உள்ள தமிழ் சொசைட்டிக்கும் நான் கேட்குறது விஷயம் இதுதான். எங்கெங்கேயோ போகிறீங்க, இங்கேருந்து லங்காவிலாம் போயிட்டு ப்ரோக்ராம் செய்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, யார் வேணாம்னு சொல்ல லங்காவில் இங்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் கூட கிடையாது. அங்கே பண்ணுற செலவு தூக்கி இங்கே ஒரு இதில் வந்துட்டு போனீங்கன்னா அடிக்கடி நம்ம ஆட்கள் வர்றாங்க. ஸோ இந்த இடத்துல உள்ள ஆவணத்தை நம்ம மாற்றக்கூடாது, இதுக்குள்ளே இருக்கிற சரித்திரபூர்வமான உண்மைகளை மாற்றக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவும் இதை மாற்றிட்டு இருக்கிற முட்டாளர்களுக்கு தெரியும் என்பது தான் என்னோடய வாதம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வளர்க தமிழ். மறுபடியும் சொல்கிறேன், மலேசிய மண்ணுக்கும் தமிழுக்கும் உள்ள உரிமை, அந்த உறவுகள் வந்து 200 வருட உறவு. இங்கே சஞ்சய் குடிகளாக வந்து எவனாத்தோத்த சொன்னானா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம், இதுமாரி 1000கணக்கான கோயில்கள் மலேசியாவில் இருக்குது, அதுக்கு வரலாற்று பூர்வமான உண்மை இதுதான். அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க வந்து இங்குள்ள மக்களை கல்யாணம் பண்ணி அந்த வழக்கு முறையும் வாழ்க்கை முறையும் மாறியிருக்கும் என்பதை வந்து நிதர்சனமான உண்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியாமல் விட்டதுக்கப்புறம் நம்ம நாசமாகனதுக்கப்புறம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை நம்மளை கிளையின் கூப்பிடலாம் அது கூப்பிட்றான் இது கூப்பிட்றான் சொல்லி புண்ணியமே இல்லை. நம்ம உரிமைகளை கேட்குற அதே பட்சத்தில் நமக்கான உடைமைகளை நம்ம காக்க தான் வேண்டும். நன்றி, வணக்கம்.